பாஜகவிடம் தமிழகத்தையும் அதிமுகவையும் அடகு வைத்துவிட்டதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். ஈரோடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் செந்தில்குமாரை ஆதரித்து தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எட்டு வழிச்சாலை, உயர்மின் கோபுரம் என விவசாயிகளை பாதிக்கும் திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி அரசு நிறைவேற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். பாஜகவிடம் தமிழகத்தையும் அதிமுகவையும் அடகு வைத்து விட்டதாகவும் டிடிவி தினகரன் குறை கூறியுள்ளார். எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, நகை நட்டுகளை அடகு வச்சாங்க, ஆனா தமிழ்நாட்டையே அடகு வச்சுட்டாங்க, கட்சிகளே எழுதி கொடுத்துட்டாங்க. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.